இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற என்னோட அன்பான நெஞ்சங்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆசையும் கனவும் கண்டிப்பா இருக்கும். உதாரணமா நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும், டீச்சர் ஆகணும், என் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், உலகத்திலேயே மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், கின்னஸ் புக்ல என்னோட பேர் வரணும் அப்படின்னு நிறைய கனவுகள் இருக்கும். இப்படி பல தரப்பட்ட கனவுகள் இருந்தாலும் ஒரு சில பேரோட விடாமுயற்சி மட்டுமே வெற்றியை அடையுது. இன்னும் சில பேர் வாழ்க்கையோட போராட்டத்துல சிக்கி பிடிச்சதை விட்டுட்டு கிடைச்சதே போதும், அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்காக போராடுறாங்க. அந்த வரிசையில இப்ப தமிழ்நாட்டோட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆர்வமாகவும் மனசுல சின்ன பயத்தோடையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாள் தான் 26/7/2021. வருங்கால சமுதாயத்தோட காவலாளிகளை தேர்ந்தெடுக்கிற நாள் தான் அந்த நாள். இந்த நாள் நிறைய பேரோட கனவா இருக்கலாம், இல்ல சுச்சுவேஷனா கூட இருக்கலாம். 5 லட்சம் பேர் எழுதின எக்ஸாமில் வெறும் 60,000 பேர் மட்டுமே செலக்ட் ஆனாங்க. அந்த 60,000 பேரில் நானும் ஒரு ஆளுன்னு தில்லோட அடுத்த சவாலை எதிர்நோக்கி காத்துட்ருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தோழி தோழர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நண்பா, வெற்றியும் தோல்வியும் ஒரு வீரனுக்கு சகஜம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பயம் இல்லாமல் ரிசல்ட்டை நினச்சி கவலைப்படாமல் நம்மளோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எதுவோ அதை நம்ம செயல்படுத்துவோம். ரிசல்ட்டும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாகவே வரும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவாகவே நடக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி போலீஸ் வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற கனவோடு சில பேர் பாஸ் பண்ணியிருந்தாலும் மோஸ்ட்டாக குடும்ப சூழ்நிலையை முன் வச்சு தான் பல பேர் இந்த வேலையை சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வேலையை பற்றி அதிகமாக தெரியாமல் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் இருக்கிற கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி இந்த நாள் வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சைலேந்திர பாபு ஐயா அவர்களையே எடுத்துப்போம். நண்பா, மனம் உண்டு என்றால் மார்க்கம் உண்டு. நம்ம மனசு தான் நண்பா எல்லாத்துக்கும் மருந்து. நாம் மனசு வச்சா போதும், எவ்வளோ பெரிய செயலாக இருந்தாலும் அதை ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு மலையை பார்த்து ஐயோ நம்மளால் ஏற முடியாதோ அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஏற முடியாது. சரி, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி பாருங்களேன். பாதி வழியில் போகிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஒரு முக்காவாசி பிளேஸை அடைஞ்சிட்டு பின்னாடி டயர்ட்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ டயர்டாக இருக்கே போதும், பயணத்தை முடிச்சுப்போம் அப்படின்னு நினச்சா மலையோட உச்சிக்கு போக முடியாது. அப்போ தான் நிறைய நெகட்டிவ் திங்கிங்கெலாம் வரும். அந்த திங்கிங்ஸ்க்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இவ்வளோ தூரம் வர தெரிஞ்ச நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறதா கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி பாருங்களேன். ஈஸியாக வெற்றியை அடையலாம். மழையோட உச்சியில் நின்று அங்கிருந்து உலகத்தை பார்த்தா எல்லோரும் உனக்கு கீழே. இந்த போதை போதாதா நாம் தைரியமாக வாழ? ஸோ உங்கள் மனசை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு நாள் தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகுது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் மலைக்கு மேலே இருக்க வேண்டிய ஆளா இல்லை அங்கிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிய போகிற சின்ன எறும்பான்னு. பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் நண்பா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கரெக்டாக கொண்டு போங்க, அதுவும் மஸ்ட்டு. அப்புறம் ட்ரெஸ் கோட் யூனிஃபார்ம்லியாக இருந்தால் பார்க்க டிசிப்ளினாக இருக்கும். யூனிஃபார்ம்லி மீன்ஸ் சேம் கலர். ஹேர் கட்லாம் பண்ணிட்டு போங்க, இதுவும் மஸ்ட்டு. எல்லாமே உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இல்லை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் இதை பற்றி இன்னொரு வீடியோவும் போடுறேன். இன்றைய வேர்வை துளிகள் நாளைய வெற்றிக்கான வழிகளாக அமையும். இந்த தேர்வில் பங்கு பெற எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எந்தவித பதட்டமும் இல்லாமல் நல்லா பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். லவ் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப், லிவ் யுவர் செல்ஃப் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஆல் த பெஸ்ட் காய்ஸ். இந்த வீடியோவோட எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு வர காவல் படை நண்பர்களுக்கு சமர்ப்பணமாய் ஒரு சின்ன கவிதை. உண்ணவும் உறங்கவும் நேரம் இன்றி, உறவுகளோடு கலந்து பேசி சுகம் காண காலமின்றி, சமுதாயத்தில் கண்ட சகதிகளை அகற்ற எண்ணி, தமது வண்ண கனவுகளை தள்ளி வைத்து, தமக்கேற்ற வண்ணம் என ஒரு நிறத்தினை உடம்பினில் தைத்து, நேர்மையை உயிரினில் பாய்த்து, சுற்றம் அதனை உள்ளத்தில் வைத்து, குற்றம் அதனை கண்ணெதிரே கண்ட நொடியில் களைய விரும்பி, கடல் அலையென திரண்டு வந்து தீர்த்த பின், இது போன்ற முட்புதர்களை முளைக்க விடாமல், காலம் நேரம் பார்த்திடாமல், பாடுபடும் அனைத்து காக்கி தோழர்களுக்கும்.
எனக்கு மோட்டிவேஷன்லாம் பெருசாக பண்ண தெரியாது, ஃபோர் டேஸாக வீடியோ போடல, என்ன பண்ணலான்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ அவங்க தான் போலீஸ் எக்ஸாம் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாம் போகிறவங்களுக்கு மோட்டிவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட சொன்னாங்க. அண்ட் ஹி இஸ் எ போலீஸ் ஆஃபீஸர். தேங்க்ஸ் கோவி ஃபார் யுவர் சஜஸ்ட். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கேன், நல்லா மோட்டிவ் பண்ணியிருக்கேன் நான் பார்க்குறேன். நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லணும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.